லைக்கன்ஸ், லைக்கன்கள் தாவர உலகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு உயிரினம் அப்படின்னா லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 16 வகுப்பு முதல் பாடத்தில் லைக்கன்கள் வருது உங்களுக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். லைக்கன்கள் என்பது என்ன? இது ஒரு ஒருங்குயிரி அமைப்பு, மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மறை இடைச்செயல்களில் இந்த மியூச்சுவலிசம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இரண்டு வெவ்வேறு உயிரினங்கள் இணைந்து ஒன்றுக்கொன்று உதவி புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கின்றது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் லைக்கன்கள். லைக்கன்கள் கிட்டத்தட்ட 15,000 வகையான லைக்கன்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. நம்ம ரோட்டில் கூட அதிகமாக சிட்டி சைடில் அதிகம் பார்க்க முடியாது. இந்த கிராமங்களில் அல்லது ஃபாரஸ்ட் பக்கம்லாம் நடந்து போகும்பொழுது அந்த மரங்களில் பார்த்தோம்னா ஒரு படிவம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். வெள்ளை கலரில், பச்சை கலரில், பச்சையும் வெள்ளையும் கலந்த கலர், மஞ்சள் நிறத்தில் இருக்குது, சிவப்பு நிறத்தில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படிவத்தை நம்ம வந்து அந்த மரங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். பாறைகளில் இருக்கும், நல்லா ஃபாரஸ்ட் உள்ள டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா மரங்களில் கட்டைகளில் இருக்கும், மண்ணில் கூட இந்த லைக்கன்களை வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். பாசிகளும் பூஞ்சைகளும் இரண்டும் இணைந்து ஒன்றுக்கொன்று உதவி புரிந்து வாழக்கூடிய ஒரு ஒருங்குயிரி அமைப்பு தான் லைக்கன்கள். இது சிம்பயாசிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த லைக்கன்களில் இரண்டு உயிர்கள், ஒன்று பாசி ஆல்கா, மற்றொன்று பூஞ்சை. பாசியை பற்றி படிக்கிறது ஃபைகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடியது மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசி என்பது தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்ளக்கூடியது, அதில் குளோரோஃபில் இருக்கும். பூஞ்சையில் குளோரோஃபில் இருக்காது. இது பிற உயிரினத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கிப்போன உயிரினங்களில் வளரக்கூடிய ஒரு தாவர உயிரி. இப்போ இந்த லைக்கன்களில் பாசிகளும் இருக்குது, பூஞ்சைகளும் இருக்குது. லைக்கனில் இருக்கக்கூடிய அந்த பாசி உயிரியை ஃபைகோபயான்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒளி உயிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்தக்கூடிய ஒரு உயிரினம், ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரிக்கக்கூடியது. அதனால் ஃபோட்டோபயான்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லைக்கனில் இருக்கக்கூடிய மற்றொரு உயிரினமான பூஞ்சை உயிரினை மைக்கோபயான்ட் என அழைக்கப்படுகின்றது. இப்போ லைக்கன்கள் இரண்டு உயிரினங்களால் ஆனது, ஒன்று பாசி மற்றொன்று பூஞ்சை. இது என்ன பண்ணும்? பூஞ்சையானது தளப்பொருளின் மீது தன்னை நிலைநிறுத்தி கொள்கின்றது. அதற்கு பயன்படக்கூடியது ரைசினே, அதாவது ரைசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வேர் போன்ற அமைப்பு. அந்த வேர் போன்ற அமைப்பு ஆல்காக்கு இருக்காது, அதாவது பாசிகளுக்கு இருக்காது. பூஞ்சைகள் தளப்பொருளிலிருந்து நீரையும் கனிமப் பொருளையும் உறிஞ்சக்கூடியது. பாசிகள் நீரையும் கனிமத்தையும் உறிஞ்ச முடியாது. அதோட வேலை உணவு தயாரிப்பது மட்டும்தான். அப்போ அதற்கு தேவையான நீரையும் கனிமப் பொருளையும் பூஞ்சைகளிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றது. பாசிகளுக்கு தேவையான நீரையும் கனிமத்தையும் பூஞ்சைகள் தருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிகளை பாதுகாக்கும் வேலையையும் இந்த பூஞ்சைகள் செய்யுது. அதற்கு பதிலாக பாசிகளானது பூஞ்சைகளுக்கு உணவை வழங்குகின்றது. ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவை தனக்கு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள உணவை பூஞ்சைகளுக்கு கொடுக்குது. ஒன்றுக்கொன்று மீச்சுவலாக இருக்கு. அப்போ இந்த லைக்கன்கள் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யுது? லைக்கன்கள் ஃப்ராக்மெண்டேஷன், சொரிடியா, இசிடியா என்ற முறைகளில் இனப்பெருக்கம் செய்து, இது பாலிலா இனப்பெருக்கம் முறை. ஃப்ராக்மெண்டேஷன் என்பது ஒரு லைக்கனானது துண்டாகி அந்த லைக்கன் பிரிதொரு இடத்தில் விழுந்து ஒரு புதிய லைக்கன் அமைப்பை உருவாக்கும். சுருடியா அப்படிங்கிறது இது ஒரு ஸ்போர் போன்ற ஒரு அமைப்பு. மையத்தில் 2-3 பாசிகள் இருக்கும், அதாவது பாசி செல்கள் அமைந்திருக்கும். அந்த பாசி செல்களை சுற்றிலும் பூஞ்சையின் ஹைஃபாக்களால் பிணைக்கப்பட்டிருக்கும், சுற்றப்பட்டிருக்கும். இது சுருடியம். இது காற்றின் மூலமாக பறந்து சென்று பிரிதொரு இடத்தில் விழுந்து புதிய லைக்கன் தாலஸை உருவாக்கும்.
சிடியம் அப்படிங்கிறது ஒரு இலை போன்ற அமைப்பு, தலஸ். இந்த இலை போன்ற அமைப்பில் சிறு சிறு நீச்சிகள் இருக்கும், ப்ரோபோகுல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஆல்கல் லேயர்ஸ் இருக்கும். இந்த ஆல்கல் லேயர்ஸ் மூலமாக இந்த வளர்கள் விழுந்து அங்கேயிருந்து ஒரு புதிய லைக்கன்கள் உருவாகக்கூடியது. இது இசிடிய அமைப்பின் மூலமாக நடைபெறும். இனப்பெருக்கம் என்பது ஃபைகோபயண்டில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் அகினேட்ஸ், ஹார்மகோனியா, ஆப்லானஸ்போர் என்று சொல்லக்கூடிய முறைகள். எகினேட்ஸ் அப்படின்றது ஒரு திக்வாலாக இருக்கும், அது வந்து நான் மோட்டைல் ஸ்போர். ஹார்மகோனியா என்பது மோட்டைல் ஸ்போர். ஆப்லானஸ்போர்ன்றது ஒரு நான் மோட்டைல் ஸ்போர்களின் மூலமாக நடைபெறக்கூடியது. இதில் லைக்கனில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள் சில நேரங்களில் பாலினப்பெருக்கத்தை நடக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அங்கே அஸ்கோ காப்ஸ் என்று சொல்லக்கூடிய அஸ்கோ கனி உடலங்களை உருவாக்கி அதன் மூலமாக பாலினப்பெருக்கத்தை நடத்தும். லைக்கன்களை பலவாறாக வகைப்படுத்துகிறார்கள், அது வாழக்கூடிய இடத்தின் அடிப்படையில். லைக்கன்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கார்டிகோலஸ். கார்டிகோலஸ் அப்படிங்கிறது அந்த மரத்தில் மேலே இருக்கக்கூடிய பட்டையின் மேலாக இருக்கக்கூடிய லைக்கன்கள், கார்டிகோலஸ் வகையான லைக்கன்கள். அந்த பட்டைக்கு உள்ள மரக்கட்டையில் வளர்ந்திருக்கக்கூடிய லைக்கன்கள் லிக்னிகோலஸ் வகை லைக்கன்கள். பாறைகளின் மீது வளரக்கூடிய லைக்கன்கள் சாக்சிகோலஸ். நிலத்தில் வளரக்கூடிய, படர்ந்து வளரக்கூடிய லைக்கன்கள் டெரிகோலஸ் வகை லைக்கன்கள். கடல்கள்லையும் அந்த பாறைகள் சிலிக்கா பாறைகளில் லைக்கன்கள் இருக்கும், அது மெரைன் லைக்கன். ஏரிகளில் நன்னீரில் வளரக்கூடிய லைக்கன்கள் ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லைக்கன்களை உடலின் புற அமைப்பை மையமாக கொண்டு மார்ஃபாலஜிக்கலை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க. அது லெப்ரோஸ் வகை, கிரஸ்டோஸ் வகை, ஃபோலியோஸ் வகை மற்றும் ஃப்ருடிகோஸ் வகையான லைக்கன்கள். லெப்ரோஸ் வகையில் அந்த பூஞ்சை அடுக்கு வந்து வெளியில் தெரியாது, ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். இது லெப்ரோஸ் வகையான லைக்கன். அந்த மரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைக்கன்கள் ஓடு போன்ற அமைப்பு கொண்டதாக இருக்கும். இது கிரஸ்டோஸ் வகையான லைக்கன், பவுட்ரியாக இருக்கும். ஃபோலியஸ் வகை லைக்கன் இலை போன்ற அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய லைக்கன்கள், லீஃபியாக இருக்கும். ஃப்ருடிகோஸ் என்பது புதர் போன்ற ஒரு தொங்கும் அமைப்பு. மரங்களில் அந்த கட்டைகளில் பார்த்தீங்கன்னா அந்த லைக்கன்கள் ஒரு படர்ந்து ஒரு செடி மாதிரி அப்படி தொங்கும். இது ஃப்ருடிகோஸ் வகையான லைக்கன். அடுத்து இந்த லைக்கன்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த பாசி செல்களின் அமைப்பை பொறுத்து, அது பரவக்கூடிய விதத்தை பொறுத்து ஹோமயோமீரஸ் லைக்கன், ஹெட்ரோமீரஸ் லைக்கன் என இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஹோமயோமீரஸ் லைக்கன் அப்படிங்கிறது இந்த பாசி செல்கள் லைக்கன் உடலத்தில் ஒரே சீராக வேறுபாடு இல்லாமல் அப்படியே பரவி இருந்துச்சு அப்படின்னா ஹோமயோமீரஸ் லைக்கன். ஹெட்ரோமீரஸ் லைக்கன் அப்படிங்கிறது சில வரையறுக்கப்பட்ட பாசி வந்து அந்த பூஞ்சை அடுக்கும் மேலே அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்ரோமீரஸ் வகையான லைக்கன்கள். பூஞ்சைகளை பொறுத்து வகைப்படுத்தப்படுகின்றது, அதாவது லைக்கனில் எந்த மாதிரியான பூஞ்சைகள் இருக்குது, எந்த வகையான பூஞ்சைகள் இருக்கோ அதை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் இரண்டு வகையான பூஞ்சைகள் இருக்கும் லைக்கனில். சில லைக்கன்களில் அஸ்கோமைசிட்ஸ் வகையை சார்ந்த பூஞ்சைகள் பரவி இருக்கும். லைக்கனில் அஸ்கோமைசிட்ஸ் பூஞ்சைகள் இருந்துச்சுன்னா அது அஸ்கோ லைக்கன். பெசிடியோமைசிட்ஸ் பூஞ்சைகள் இருந்துச்சுன்னா அது பெசிடியோ லைக்கன்கள் என வகைப்படுத்தப்படுகின்றது. லைக்கனால் என்ன பயன்கள் இருக்குது? லைக்கன் உயிரி வழி மூலமாக இந்த பாறைகளை சிதைத்து மணலை உருவாக்கும். அப்போ அந்த ஆக்சாலிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை சுரக்குது. அதன் மூலமாக அந்த பாறைகள் அரிக்கப்பட்டு பாறைகளிலிருந்து மண் உருவாகுது. அந்த மண்ணிலிருந்து புது வகையான உயிரினங்கள் உருவாகும். அதில் முக்கியமானது லைக்கன் தான், முதலில் உருவாகக்கூடியது லைக்கன் தான். இது ஒரு வறுநில தாவரத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். ஜீரோ சீர் என்று சொல்லக்கூடிய அந்த வறுநில தாவரங்கள் உருவாவதற்கு முன்னோடியாக முதலில் இந்த லைக்கன்கள் தான் ஆரம்பத்தில் அந்த மணலில் உருவாகும். பாறையிலிருந்து முதலில் உருவாகக்கூடிய உயிரினங்கள் லைக்கன்கள். அஸ்னிக் அமிலத்தை உருவாக்குது. இது ஒரு உயிர் எதிர்ப்பு பொருள் தன்மையை கொண்ட ஒரு அமிலமாக இருக்குது.
லைக்கன்கள் காற்று மாசு காரணியாக செயல்படுகின்றது. மாசு சுட்டிக்காட்டி அதாவது பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸாக செயல்படுகின்றது. காற்று மாசடைந்து இருக்கக்கூடிய இடங்களில் லைக்கன்கள் உருவாகாது. இப்போ எங்கெல்லாம் லைக்கன்கள் இருக்கோ அங்கெல்லாம் பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது, நல்ல காற்று கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம். கந்தகடை டைஆக்சைடை உணரும் தன்மை வாய்ந்ததால் கந்தகடை டைஆக்சைடு இருக்கக்கூடிய காற்றில் கலந்திருக்கக்கூடிய இடங்களில் லைக்கன்கள் வளரவே வளராது. ரோசல்லா மாண்டக்னோ என்று சொல்லக்கூடிய லைக்கனின் மூலமாக சாயங்கள் பெறப்படுகின்றது. இந்த சாயமானது லிட்மஸ் பேப்பரை பயன்படுது. லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிறது பிஹெச் வேல்வியை கண்டறிவதற்காக பயன்படக்கூடியது. துருவ பிரதேசத்தில் வாழக்கூடிய உலகங்களுக்கு உணவாக சில லைக்கன்கள் பயன்படுகின்றன. கிளட்டோனியா ராஞ்சிபெரினா என்று சொல்லக்கூடிய லைக்கன் துருவ பிரதேசத்தில் வாழும் உலகங்களுக்கு அதிக அளவில் உணவாக பயன்படுகின்றது. நன்றி.